ఇరవై చోట ఇరవై చోట అక్కడ ఉండవరా చెట్టు లేమా ఉండవరా. ஏன் வீடு ரொம்ப காலியாக இருக்குது? இங்கே பாரு சார், உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். நான் இங்கே வந்து ரெண்டு நாள் தான் ஆகுதும், அதை சொல்கிறதுக்கு தான் எனக்கு வந்திருக்கேன். நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கேன், அதை நீ காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் கரெக்டான வாய்ஸ்னால் ரெக்கார்ட் பண்ணி என்கிட்ட வந்து கொடுக்குற. இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது அது இருக்குன்னு. இரவு சார் நான் போய் எடுத்து வரேன். ரிச்சர்ட் ரிச்சர்ட், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யார் வேணால் யூஸ் பண்ணலாம். இதை என்கிட்ட வந்து புடங்கிட்ட போக பார்க்குறாங்க. இதை நான் உன் மொபைலை ஃபிக்ஸ் பண்ணி காட்டில் இருக்கிற மிருக ஜீவராசியோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி என்கிட்ட வந்து நீ கொடுத்துட்றேன். அதை வச்சு நான் என்னோடய ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதை உண்ட கொடுக்குறேன், வச்சுக்க ரிச்சர்ட். ரிச்சர்ட் ரொம்ப பத்திரம் ரிச்சர்ட், உடச்சிடாத ரிச்சர்ட் பத்திரம். சரி, இதை சொல்கிற ட்ரை பண்ணி பார்ப்போம். ரிச்சர்ட், இதை நான் ஆணை பண்ணியிருக்கலாம், ஆனால் இதை நான் உன்னை நம்பி கொடுக்குறேன்னா நீ அதை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் சார். நீ செஞ்சு முடிச்சுட்டு என்கிட்ட கொண்டு வந்து ரிச்சர்ட், எப்படியாவது கொண்டு வந்து ரிச்சர்ட். ரிச்சர்ட், அந்த காட்டு பகுதியில் நிறைய விலங்குகள் இருக்கும், பார்த்து போயிட்டு வா. எந்த ஹெல்ப் பண்ணி கூப்பிடு ரிச்சர்ட். பாய். இந்த மாதிரி நேரத்தில் பல வீரர்கள் சொல்கிற வார்த்தை என்னென்னா பார்த்துக்கலாம். காப்பாற்று. அவங்க வெட்டிட்டு போயிடறான், ஆனால் அதுக்கப்புறம் வாழிக்கன்றது அவங்களுக்கு தெரியாது புரியாது. இங்கே இருக்க விலங்குகளுக்கு நாங்கள் வீடாக இருக்கோம், ஆனால் நீங்கள் வெட்டிட்டீங்க, அது அவங்க வீட்டுக்கு தான் வரும். எங்களை வெட்டாதீங்க, எங்களை வெட்டாதீங்க. ஹலோ பாலாஜி, டேய் அதில் வெறும் அனிமல்ஸோட வாய்ஸ் மட்டும் கேட்கலடாங்க மிஷினில், அதில் இன்னொன்று கேட்டுச்சுரா தாவரங்களோட வாய்ஸ்ரா. நம்ம நேச்சரை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம்டா, நம்ம தனியாக இதை தடுக்க முடியாதுடா, நம்ம எல்லாம் சேர்ந்து தானே அதை பண்ணணும், நேச்சரை காப்பாற்றணும்டா. எனிவேஸ் ரொம்ப தேங்க்ஸ்ரா இதை உணர வச்சதுக்கு. நம்ம கஷ்டம் வந்தாலும் அடிபட்டாலும் அழுகிறோம், அதே மாதிரி தான் இந்த இயற்கையும் மரமும், அதுவும் அழுகும். நம்ம அழுகிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, ஆனால் இந்த இயற்கை அழுகிறதுனால இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். இயற்கையை வணங்குவோம், நேசிப்போம், பாதுகாப்போம்.